எனக்கு மதன் கிட்ட வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். என்னன்னா மதன், நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஏன் ஃபாரின்லாம் பேசுறது இல்லையா, ஏன் நார்த்லாம் பேசுறது இல்லையா, அதே மாதிரி தான் நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட் தான், 100%. ஆனால் வந்து ஃபாரினில் நார்த்துலலாம் வந்து ஃபேஸ் கேம் வச்சு பண்ணுறாங்க மதன், ஓகேவா. அவங்க வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, ஆம்பளைங்க தான் வந்துட்டு, ஆம்பளைங்க வந்து கேமிங்கில் இருக்காங்க. அந்த ஆம்பளைங்க ஃபேஸ் கேம் வச்சுட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்காலலாம் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறவங்க இருக்காங்க தான். ஆனால் அவங்க தைரியமாக, ஆம்பளைங்க இல்லையா, அதனால தைரியமாக வந்து ஃபேஸ் கேம் ஆன் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் இதே மாதிரி ஃபேஸ் கேம் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பேசுனீங்கன்னா வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லலாம், இன்னும் கூலாக தெரிவிங்க, சரியா. ஆக்சுவலாக பொண்ணுங்க கூட வந்து ஃபேஸ் கேம் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் விளையாடுதுங்க. பட் நீங்கள் விளையாடுறதில்ல, தட் இஸ் ஓகே இல்லையா. ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க, சரியா. ஃபேஸ் கேம் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த வாயெல்லாம் நீங்கள் காட்டினீங்கன்னா அப்போ ஒத்துக்கலாம். உதாரணம் இப்போ சொல்லிட்டோம்லவா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இதுதான், இந்த மாதிரி ராங்காக கேள்வி கேட்டால் ராங்கான பதில், சரியாக பதில் கேட்டால் சரியான பதில். இப்போ உதாரணத்துக்கு தந்தோரிமேன் அவர்களே, நீங்கள் கேள்வி இப்படி கேட்குறீங்க, அதாவது கேட்டிருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் ஃபேஸ் கேம் போடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் நீங்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க, நல்ல முறையில் வந்து நீங்கள் ஒரு அருமையான யூடியூப் நடத்த போவார், ஃபேஸ் கேம் இதெல்லாம் போட்டு அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்து அப்படின்னு வாயை திறந்து 38 பல்லம் காட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜென்டல்மேனாக இருக்கும்போது நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்டுருங்க, இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஏன் மதன் ப்ரோ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் கேம் போட்டு ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து இல்லை ப்ரோ, இது வந்து கேமிங் சேனல் ப்ரோ, இதுக்கு வந்து ஃபேஸ் கேம் தேவையில்லை ப்ரோ, ஏன்னா நான் வந்து 20 hours ஸ்ட்ரீம் போடுறேன், ரெண்டாவது வந்து நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், நான் சில சமயம் வந்து இதாக தான் இருப்பேன், ரெண்டாவது வந்து மூக்கெல்லாம் கை விடுவோம், வாயெல்லாம் கை விடுவோம், அதெல்லாம் பார்த்தா டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் ப்ரோ, சாப்பிட்டுருக்கலாம் பார்ப்பாங்க, அப்போ வியூஸ்லாம் ட்ராப் ஆகும் ப்ரோ, அதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரோ, ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் ப்ரோ, அதனால் அது வந்து பசங்களுக்கு செட் ஆகுது ப்ரோ, அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் ப்ரோ, அது இல்லாமல் நமக்கும் கேம் விளையாட ரொம்ப கான்ஷியஸாக கேமரா பார்த்துட்டு 20 மணி நேரம்லாம் விளையாட முடியாது ப்ரோ, ரொம்ப டயர்டாயிடுவோம். உங்களுக்காக தரையும் 20 மணி நேரம் நம்ம ஸ்ட்ரீம் போடுவோம் அப்படின்னு 1.5 வருஷமாக 20 மணி நேரமாக ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கேன். அதனால் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் ப்ரோ. நீங்களே ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள், 20 மணி நேரம் ஸ்ட்ரீம் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்மளை எப்போவுமே ப்ரெசென்டபுளாக தான் நம்ம வெளியே வச்சுக்கணும்னு தோணும், இந்த மாதிரி அசிங்கமாக வச்சுக்கணும்னு தோணப்பாது ப்ரோ. இது வந்து லாஜிக்கலான பதில் தந்தூரி மேன் தேவடியா பையா, இது வந்து லாஜிக்கலான பதில். இப்படி நீ வந்து சரியா பீயிங் ஜென்டல்மேனாக கேட்டிருந்தேன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் நீ எப்படி கேட்ட, இப்போது நீ ராங்காக கேட்டதுக்கான ராங்கான பதில். இதை நீங்கள் ரொம்ப கோடிட்டு எல்லாம் பார்க்க வேண்டும். எவன் ஒருவன் உங்களை ராங்காக டீல் பண்ணிக்கிறானோ அந்த தேவடியா பையனை ராங்காக டீல் பண்ணுவதுதான் உங்களோட அளவாரிய கடமை என்பதை, என்னுடைய அளப்பாரிய கடமை என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நீ நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. இப்போது நீ கேட்ட கேள்விக்கான பதில், அதாவது வெளிநாட்டில் பண்ணுறாங்க, நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து ஃபேஸ் கேம் போட்டு பண்ணுறாங்க. அவங்க ஹாம்பளைங்க அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹாம்பளையாக இருந்தால் ஃபேஸ் கேம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ராங்கான கேள்வி கேட்கும்போது அவருக்கும் இல்லை பதில் ரொம்ப ராங்காக தவிர, இப்போ நம்மளோட ராங் வெர்ஷன் அந்த தேவடியா பையன் கேட்டதுக்குன்னா அதே தேவடியாத்தனமான பதில் இட்ஸ் கம்மிங். அதாவது ப்ரோ, நான் ஆம்பளையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை உன்னோட ஆத்தாக்காரையோவோ ஒரு 1/2 மணி நேரம் அனுப்பிவிட்டினா வச்சு விரட்டுன்னு எடுத்து குட்டி மதன் 2 கொடுப்பேன். ஏன்னா 20 மணி நேரம் ஸ்டீம் போட்டு 1.5 வருஷமாக ஸ்டீம் போட்டு தொடர்ந்து என் ஸ்டாமினாவை பற்றி ஊரலகம் அனைவருக்கும் தெரியும். எப்படி ப்ரோ, அவங்கள்ட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மதன் ஆம்பளையா இல்லை வேறு எதாவா என்று நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதாவது ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான சூத்தடி கொடுத்தேன். முதலில் ரொம்ப டீசெண்டான நீங்கள் கரெக்டான கேட்கும் கேள்விகளுக்கான பதில். 2வது நீ ராங்கு கூதிக்கு கேட்ட தேவடியாத்தனமான பதில்.